இந்த பெண்கள் ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இப்போது நாம் ஜெபிப்போம். ஹலெலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹலெலூயா 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 ஹலெலூயா. தேவனே, நீ நல்லவர் 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 நல்லவர், கிருபை உள்ளவர் கிருபை உள்ளவர். ஹலெலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹலெலூயா 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 ஹலெலூயா. நீ நல்லவர் ஹலெலூயா, சர்வ வல்லவர் ஹலெலூயா. இயேசுவே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹலெலூயா ஹலெலூயா. செங்கடலை இரண்டாய் பிளந்தவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. இஸ்வே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. இஸ்தபா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஹலெலூயா. நிராதி மந்தவுமா இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எங்களை விட்டு விலகாத தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. எல்ஷாய் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். யெகோவாயீரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்ரோயி உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நீரேங்களை காண்கிற தேவன் ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்ரம். இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்ரம், உடைய சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் அப்பா உடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு அந்த கிருபைக்காய் ஸ்தோத்ரம். இந்த பெண்கள் ஆராதனை இங்கே தாவே நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய தெய்வீக பிரஸ்தனம் எங்களோடு கூட இருக்கட்டும். எஸ்அப்பா ஸ்தோத்ரம். இந்த ஆராதனையின் அப்பா நடத்துகிற ஒவ்வொருவரையும் கதாவே உடைய வல்லமையால் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜபிக்கிறோம். உடைய அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். வார்த்தைகளை எங்களோடு கூட பேசுவீராக அப்பா. பேசுகிற உடைய மகளை மறைத்து நீரே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஒவ்வொரு பகுதியை நடத்துகிறவர்களுக்கு ஏற்ற நல்ல கிருபைகளை கத்து தருவீராக இஸ்வே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரங்களில் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது நாம் சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக பாடல் புத்தகத்தில் 33வது பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். மாறாதவர் இயேசுவை தூதி
ஒன்றாவது பாடல் வாரும் தேவா வான சேனைகளுடனே வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வர மருள் அளித்திடுமே அகற்றினீரே உந்தன் பாதம் பணிந்திடுவே எந்தன் பாவம் அகற்றினீரே உந்தன் பாதம் பணிந்திடுவே பரிசுத்தர் போற்றிடும் பரமதேவா தரிசிக்க திருமுகமே பரிசுத்தர்
நடந்தது போல அற்புத கிரியைகள் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறதே அப்பா. ஹல்லேலூயா, நாங்கள் உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டிய கிருபையை எங்களுக்கு தருவீரா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைகளை மாற்றுகிறவர் ஹல்லேலூயா நீர் பரிசுத்தர் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, எங்களிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவன் நீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கேற்ற பரிசுத்தத்தை அடைய அப்பா கிருபை தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய குறைகளை நிறைவாக்குகிறவர் நீர் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அசைவாடுகிற தேவன் நீர். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, எங்களை போதித்து நடத்துகிறவர் நீர் அப்பா. ஹல்லேலூயா, அதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செம்மையான பாதையில் நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீபா ஷீகரா ரியாலபா சந்தரா துரீபலபௌ ரியாலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
आलोचने சீரகுகளின் நிழலில் என்றே
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 நீ நல்லவர் சர்வ வல்லவர் ஹல்லேலூயா ஒருபோதும் கைவிடாத தேவன் ஹல்லேலூயா எங்கள் அடைக்கலமானவரே எங்கள் கோட்டையானவரே எங்கள் துருகமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஓரி பல பௌஷ்யால பல 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 பரியாலபா ஓர அஷந்தனா துரீகனா ரியால பல 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 பரியாலபா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இம்மட்டுமாய் பாடி ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்போதும் ஜீவிய சரிதை பகுதியை சிஸ்டர் ஆஷா ஜாஷ்வா அவர்கள் நடத்துவார்கள் சகோதரிகளே நாம் இப்போது அன்னை திரசா அவர்களின் ஜீவிய சரிதையில் ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம் இரண்டாம் உலக போர் கொல்கத்தாவில் மாற்றங்களையும் உணவு பற்றாக்குறையையும் ஏற்படுத்தியது அருகிலுள்ள மியான்மர் தேசத்தில் ஜப்பானியர் இருந்தனர்
இந்த ஆபத்தான சூழ்நிலையில் சாப்பிட ஒன்றுமில்லாத 300 மாணவர்களுக்கு உணவு கொடுக்க அன்னை தெரசா அவர்கள் தைரியமாய் வீதிகளில் உணவு தேடி சென்றார். அதிசயப்படும் விதத்தில் வாகனத்தில் உணவுப் பொருட்களுடன் சென்று கொண்டிருந்த இராணுவ வீரர்கள் இவரை சந்தித்து உணவுப் பொருட்களை பள்ளிக்கூடம் வரை கொண்டு சென்று கொடுத்தனர். ஒரு மாதத்திற்கு பிறகு இமயமலை அடிவாரத்தின் வழியாக டார்ஜிலிங் நோக்கி ரயில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஓர் அழைப்பை அன்னை தெரசா பெற்றார். அவர் அமைதியாக ஜபித்து கொண்டிருந்தார். அப்போது ஏழை மக்களுடன் வாழ்ந்து அவர்களுக்கு உதவ தனது வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் எனும் கட்டளையை தேவனிடமிருந்து தெளிவாக பெற்றுக்கொண்டார். மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த அழைப்பை குறித்து கூறுகையில், எனது வாழ்வை மாற்றவும் இறுதியில் இந்தியா முழுவதிலும் உலகின் பல பாகங்களிலும் உன்னை எண்ணிறந்த மயேளை மக்களின் வாழ்வை மாற்றவுமே இந்த அழைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது என்றார். தனது அழைப்பை குறித்து இவர் பிறரிடம் தெரிவித்த போது பலரும் அதிர்ச்சியுற்றனர். எனவே சேவை செய்வதற்குரிய அனுமதி பெறுவது அவருக்கு கடினமாக இருந்தது. எனினும் பல குழப்பங்களிடையே 1949 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சேரி பகுதியில் சென்று சேவை செய்வதற்குரிய அனுமதியை சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். தனது சேவை நிமித்தம் பயிற்சி பெற்ற இடத்தை விட்டு வெளியேறியதை குறித்து, இது எனது மிகப்பெரிய அர்ப்பணிப்பு என அன்னை தெரசா கூறினார். சேவைக்காக எனது குடும்பத்தையும் எனது தேசத்தையும் விட்டு வந்ததை காட்டிலும் இது மிக கடினமானது என அவர் கூறினார். தனது மீதமுள்ள வாழ்க்கைக்கு உருவப்படுத்தக்கூடிய முக்கியமான தீர்மானங்கள் எடுப்பதில் அவர் சற்றும் தாமதிக்கவில்லை. பாட்னாவிலும் மருத்துவ சேவை செய்யும் சகோதரிகளால் நடத்தப்படும் மருத்துவமனை ஒன்றில் 4 மாத கால விசேஷ பயிற்சியை பெற்றுக்கொண்டார். நோய்களை கண்டறிவது, எளிதான மருந்து முறைகள் கையாள்வது போன்ற அடிப்படை நுட்பங்களை அவர் அங்கு கற்றுக்கொண்டார். பயிற்சி முடிந்த பிறகு கொல்கத்தாவுக்கு திரும்பினார். கொல்கத்தாவில் இந்த ஐரோப்பிய பெண்மணி இந்தியரை போல் சேலை அணிந்து கொண்டு தனது தலையையும் மூடி தனது நபராக தெருக்களில் நடந்து சென்று தனது வேலையை ஆற்றினார். இவரது அன்பான பேச்சுக்களால் குறிப்பாக சிறு பிள்ளைகள் ஈர்க்கப்பட்டன. தனது அனுபவங்கள், சிந்தனைகள், ஜபங்களை குறித்த நடவடிக்கைகளை அவர் ஒரு தொகுப்பாக எழுதி வைத்திருந்தார். அதில் ஒன்றில் பின்வருமாறு எழுதியிருந்தார். இன்று ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஏழைகளின் ஏழ்மை மிக கொடியது. எனது கால்களும் கைகளும் வேதனைப்படும் அளவு நான் நடந்து கொண்டிருக்கையில் ஏழை மக்கள் தங்களது உணவுக்காகவும் உறைவிடத்துக்காகவும் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நினைத்து கொண்டிருந்தேன். அப்போது முன்பிருந்த செழிப்பான வாழ்க்கை என்னை சோதிக்கும்படி என் சிந்தையில் வந்தது. ஆனால் என் தேவனே, உம் மீது நான் வைத்துள்ள அன்பின் நிமித்தம் என்னை குறித்து உமது பரிசுத்த சித்தத்தை நிறைவேற்ற தன்னார்வத்துடன் விரும்புகிறேன். இந்த நேரத்தில் தைரியத்தை எனக்கு தாரும் என தேவனை நோக்கி வேண்டினேன். 1950 மனிதர்களின் துயர்களை போக்க தங்களை அர்ப்பணித்த மிஷினரிகளை கொண்ட தர்மஸ்தாபனத்தை அன்னை தெரசா துவக்கினார். இவரது முறைமைகள் நோக்கங்களை குறித்த கேள்வி எழுந்தபோது, நாங்கள் வெற்றியடைய அல்ல, மாறாக உண்மையுள்ளவர்களாகவே இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என பதிலளித்தார். உண்மையில் தனது மரணம் வரை அவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். 20ஆம் நூற்றாண்டின் 100 முக்கியமான பெண்கள் எனும் புத்தகத்தை வெளியிட்டவர்கள் அதில் அன்னை தெரசா அவர்களின் பெயரையும் உட்படுத்தி அவரை கனப்படுத்தினார்கள். அதில் அவரை குறித்து இவ்வாறு மேற்கோள் காட்டப்பட்டிருந்தது. மனித வாழ்வின் விலைமதிக்க முடியாத தன்மை மற்றும் நன்மதிப்பு தனது கிறிஸ்தவ மார்க்கத்தின் மீதான விசுவாசத்தை போன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்த அன்னை தெரசா அவர்கள் எண்ணிறந்த மேன்மைகளை பெற்றார். ஆனால் ஒருபோதும் தன்னை மிகைப்படுத்தாமல், நான் ஒன்றுமில்லை, தேவனே எல்லாம் என்றே அவர் கூறினார். அன்னை தெரசாவும் அவரோடிருந்த 400 மேற்பட்ட தர்மஸ்தாபன சகோதரிகளும் ஒருபோதும் தங்கள் அன்பு நிறைந்த செயல்பாடுகளில் குறையவில்லை. இவர்களது இல்லக்கதவை தட்டின தெழுநோயாளிகள், சாக்கடையில் மறித்து கொண்டிருந்த நபர்கள், புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள்,
போன்றோருக்கு உதவுதல் மற்றும் கற்களைப்பிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுதல் அக்குழந்தைகளின் தாய்மாருக்கு சேவை செய்தல் போன்ற செயல்பாடுகளை அன்புடன் செய்தனர். மன உருக்கத்தோடு தங்கள் தேவை நிறைந்த மக்களோடு இணைந்து கொண்டு இதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். 1979 ஆண்டில் சமாதானத்திற்கான நோபல் பரிசை அன்னை தெரசாவுக்கு வழங்கிய குழுவினர் இவ்வாறு கூறினார். தனிமையாக்கப்பட்ட மிகவும் பிரஸ்தாபகரமான மறித்து கொண்டிருந்த அநேகர் அவரது கரங்களில் மன உருக்கத்தை தாழ்ந்தவர்களிடம் காட்டப்படும் பரிவாக பெறாமல் மனிதர்களுக்கு தரப்படும் மரியாதையாக பெற்றுக்கொண்டார். இதை குறித்து அன்னை தெரசா கூறுகையில், தனிப்பட்ட முறையில் நான் இதற்கு தகுதி உள்ளவள் அல்ல, ஏழைகளின் பெயரில் இதை பெற்றுக்கொள்கிறேன் என மனத்தாழ்மையுடன் தெரிவித்தார். அவர் மறித்தாலும் அவரின் சேவை இன்றும் உலகின் பல பாகங்களிலும் தொடர்கிறது. யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடம் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் சில ஜெபக்குறிப்புகளுக்காக ஜெபிக்கலாம். முதலாவதாக குடும்ப வாழ்வில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஜெபிக்கலாம். முதலாவது குடும்ப வாழ்வில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஜெபிக்கலாம். ஹாலெலூயா, ஹாலெலூயா. கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஆஹாரை போல கணவரால் ஆண்டவரே தள்ளப்பட்ட பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாட்களை எவ்வளோ பெண்கள் ஆண்டவரே அப்பா கணவரால் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் தகப்பனே. கத்தர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா, ஹாலெ அல்லேலூயா. தேவனே, நீர் இரக்கம் பாராட்டுகிற தேவனப்பா, நீர் அவர்களை காண்கிற தேவனப்பா, ஆகாரை கண்ட தேவனப்பா. அந்த அருமையான சகோதரிகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களை காண்கிற தேவனாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹாலெலூயா. உம்மை நோக்கி பார்க்க அவர்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலெலூயா. மனிதர்களை அல்ல அப்பா, உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக ராஜா. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வனாந்திரத்திலே ஆகாரின் குரலை கேட்டு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்தது போல நமது பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ரூத்தை போன்ற இளம் விதவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கணவனாரை இழந்த சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு உம்முடைய இரக்கம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலெலூயா, ஹாலெலூயா. திகற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும் இறங்குகிற தேவனே, அவருடைய ஆண்டவரே கண்ணீரை காண்கிற தேவன், அவர்களுடைய அப்பா அவர் வேதனைகளை ஆண்டவரே பார்த்து இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு கர்த்தர் நல்ல வாழ்வு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய செட்டையின் அவர்கள் வந்தடைய கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ரூத்தை போல ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆண்டவர் உமக்கு உம்முடைய செட்டையின் வந்த அவளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அற்புதத்தை செய்தது போல நமது பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நகமியை போல விதவை தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலெலூயா, ஹாலெலூயா. அவர்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா. அவர்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க அதிக நேரமோடு ஆண்டவரே வாழ்க்கையை செலவழிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஓ ரமா ஷஹலதுனா மகாந்தரா பௌகாரிதனபா. ஹாலெலூயா, 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 ஹாலெலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்க அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே,
ஸ்தோத்திரமப்பா அன்னாளை போல புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா கர்த்தர் அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திர கர்த்தர் அன்னாளை ஆண்டவரே நினைத்தருளினது போல அப்பா அவர்களை நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சாராளை நினைத்தருளினீரே அப்பா நீர் அவர்களை நினைத்தருளும் ஆண்டவரே இயேசுவே அதனால் எவ்வளவோ பிரச்சனைகள் ஆண்டவரே வேதனைகள் கணவன் மாறினால் ஆண்டவரே சுற்றாத்தார் உறவினர் மூலமாக எவ்வளவோ வேதனைகள் வரும் தகப்பனே கர்த்தர் அருமையான சகோதரிகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் உண்டாகும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அடுத்ததாக பணிபுரியும் பெண்களுக்காக ஜெபிக்கலாம் வேலை பார்க்கிறதான வீடுகளிலே வேலை அந்த அலுவலகங்களிலே வேலை செய்கிறதான ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்கலாம் ஹாலேலூயா ஹாலேலூயா பா ஆண்டவரே வேலை பார்க்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பல விதமான ஆண்டவர் வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ரூத்தே போல ஆண்டவரே அந்நிய தேசத்திலேண்ட ஆண்டவரே அப்பா வெளி ஊர்களிலிருந்து வந்து பணிபுரிகிறதான ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நன்மை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மேல் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவனே மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா துதிக்கிறோம் இரக்கம் உண்டாகட்டும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே அந்த வேலை செய்கிறதான ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எஸ்தரை போல அரசு பணிகள்ல அப்பா மேல் அதிகாரிகளாக இருந்து வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பாதுகாவல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா நீதியோடு நேர்மையாக வேலைகளை செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஹாலேலூயா அப்பா டைம் கிடைக்கும் போது ஆண்டவரே அப்பா தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக தேசத்தில் நன்மை உண்டாக நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா பிரிஸ்கில்லாவை போல ஆண்டவரே தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த ஆசீர்வாதமான ஆண்டிலே அப்பா அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியன்னு சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கைட்டிச்சுக்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவரா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 அதிகாரிகள் கண்களிட தயவு கிடைக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 ஜெபம் கேளும் ஜபம் கேளும் எங்களது ஜபம் கேளும் பாதில் தாரோம் பாதில் தாரோம் கண்ணீருக்கு பாதில் தாரோம் ஜபம் கேளும் ஜபம் கேளும் எங்களது ஜபம் கேளும் பாதில் தாரோம் பாரோம் கண்ணீருக்கு பாதில் தாரோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களாக வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றிவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவனே மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்வீராக இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 விசுவாச சகோதரிகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அவர்கள் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 எல்லா இடங்களிலும் சாட்சி உள்ளவர்களாக வாழ கிருபை கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 நற்கிரியை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
அடுத்ததாக விசுவாசிகளின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம் ஒவ்வொரு குடும்பங்களை ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கலாம் ஹalleluya அப்பா விசுவாசிகளின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவனே ஸ்தோத்திரம் 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 ஆத்தும ரட்சிப்பு உண்டாகட்டும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா விசுவாச குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும் ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்மை அண்டிக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஹalleluya 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 தேவனே ஸ்தோத்திரம் குடும்பமாய் உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக நானும் என் வீட்டாருமோ ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா உம்மே சேவிக்க குடும்பமாய் உம்மை சேவிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஒருமரே ஒருமரம் ஒற்றுமையோடு வாழ கிருபை தருவீராக கிருபை தருவீராக ஓராபா ஷகலா தூராபா ஹந்தர ஷகலமோ அப்பா உம்முடைய இரக்கம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் விசுவாச குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எல்லா கஷ்டங்கள் சமாதான கேடுகள் மாறட்டும் அப்பா குடும்பங்களே கதை சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்லப்பா உம்முடைய சமாதானம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஓ ஹalleluya 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 தேவனே மக்கு சோத்ரம் 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 உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்தி படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 விசுவாச குடும்பங்களுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கடனை திருப்பி செலுத்த வழிவாசல் திறக்கும்படியாக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும்படியாக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 குடி பழக்கத்தில் இருக்கிற மக்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 இன்பம் உண்டு சமாதானம் உண்டு வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு இன்பம் உண்டு சமாதானம் உண்டு வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார் ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு அல்லேலூயா நேரத்திலே நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கலாம் இந்த கொள்ளை நோய் மாறும்படியாக நாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கலாம் நாட்களில் கொள்ளை நோய் பரவி கொண்டே இருக்கிறது உலக நாடுகளிலே நம்முடைய இந்தியாவிலே நம்முடைய மாவட்டத்திலே பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய இரக்கம் அவருடைய தயவு உண்டாகும்படியாக நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனே மக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் அப்பா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்தில் சேமத்தை கட்டளையிட்டு விடுவேன் என்று சொன்ன தேவனே அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்கள் குறைகளை மன்னியும் அப்பா தேவ ஜனத்தின் குறைகளை மன்னியும் அப்பா தேசத்தின் பாவத்தை மன்னியும் அப்பா தேவனே உம்மை கோபப்படுத்து சூழ்நிலை அநேகம் காணப்படுகிறது அப்பா தேவனே இறங்குவீராக அப்பா இறங்குவீராக திராட்சா அப்பா இரக்கம் உண்டாகட்டும் இரக்கம் உண்டாகட்டும் அப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 இயேசுவே இறங்குவீராக இறங்குவீராக எங்கள் தேசங்களுக்கு இறங்கும் அப்பா தேவனே மக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே கொள்ளை நோயை கர்த்தர் மாற்றி தாரும் ஆண்டவரே தேவனே இறக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கோபம் ஆண்டவரே அப்பா பற்றி எரிந்து கொண்டிருந்த நாட்களிலே அப்பா உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே தேவனே மக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே உம்முடைய தயவு உண்டாகட்டும் அப்பா உம்முடைய தயவு உண்டாகட்டும் ஆண்டவரே இயேசுவே இறங்குவீராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா நினிவே மக்களுக்கு இறங்குற தேவனே இறங்கும் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா ஹல்லேலூயா 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 தேவரே உம்முடைய இரக்கம்
உண்டாகுவதாக அந்த வியாதியின் கொடுமையிலிருந்து ஆண்டவரே அப்படியே விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மாவட்டங்களுக்காக கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய இரக்கம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா குறைகளை மன்னித்து கர்த்தருடைய இரக்கம் உண்டாகட்டும் அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா அப்பா குமரி மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நோய் தொற்று முற்றிலுமாய் மாறி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவரே கொரோனா வார்டுகளில் ஆண்டவரே பணிபுரிகிறதான அப்பா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாவலின் கரம் அவர்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா தேவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா தூய்மை பணியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அநேக போன வருட அநேக நாங்கள் இழந்து விட்டோம் அப்பா தேவனே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா அநேக நாட்களை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் செய்வீராக உம்முடைய இரக்கம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய தயம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா அப்பா ஒவ்வொருவரையும் கூடார மறைவிலே ஒழித்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தீங்கு துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உன்னதமானுடைய மறைவிலே வைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா ஒவ்வொரு சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு சபை மக்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா இந்த நோய் தொற்று முற்றிலுமாய் மாறி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா தேசத்தின் பாவங்கள் தேவ ஜனங்களின் பாவங்களை மன்னித்து உம்முடைய இரக்கம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடையத்திலிருந்து எங்களுக்கு தயவு உண்டாகட்டும் ஆண்டவரே இரக்கம் உண்டாகட்டும் அப்பா தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனே அப்பா நம்முடைய இரக்கம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் நோய் தொற்று முற்றிலுமாய் மாறி ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாட்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேவ ஜனங்கள் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது அப்பா தேவனே இரண்டு ஆண்டவரே மூன்றாவது வருடமாக நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆலயங்கள் மூடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்பா கர்த்தருடைய இரக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே கர்த்தர் அப்பா ஆலயங்களை திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆண்டவரே அப்பா உம்முடைய நாட்கள்ல ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் உடைய இரக்கம் உண்டாகட்டும் அப்பா தேவ ஜனத்தின் பாவத்தை மன்னித்து உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும் அப்பா தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்முடைய ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்க எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக அப்பா ஸ்தோத்திரம் திறந்த வாசலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தருடைய இரக்கம் தயவு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் மாறி ஒரு விடுதலை உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்பா நல்ல சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஹாலேலூயா அப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறதே அப்பா ஆண்டவரே இந்த நிலைமை மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நம்முடைய இரக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானது நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே ஆலயத்திலே வந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் மாறி ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஒரு அற்புத விடுதலை உண்டாகட்டும் அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஜெபத்தை கேட்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தருடைய இரக்கம் தயவு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் உமக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய மனஸ்தாபம் ஆண்டவரே உண்டாகட்டும் தேவ ஜனத்தின் மேல் மனமிறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் உடைய மனதுருக்கம் உண்டாகட்டும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்தி படிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
அன்பின் பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் பாடல் ஆராதனை ஜப பகுதி எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் எங்கள் ஜபத்தை கேட்கிற தேவன், அதற்காக நன்றி அப்பா. அப்பா நேரத்தில் ஆண்டவரே செய்தி கொடுக்கிறதானே எங்கள் பாஸ்டர்மாக்கா ஜெபிக்கிறோம், கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி படைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் இன்னும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாக நெருங்க வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். அவருக்குள்ளாக அவரோடு கூட நெருங்கி சேர்ந்து அவருக்குள்ளாக பலப்படுவோம். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இப்போது ஒரு பாடலின் சில அடிகளை பாடி தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானின் கால்களை தள்ளாடவே அனுதின வாழ்க்கையில் கண்ணீர் கவலை இது அடிக்கடியாக வருகிறதுண்டு. ஒருவேளை சில நாட்கள் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், சில நாட்கள் நமக்கு ரொம்ப கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம். இவைகள் மாறி மாறி வரும். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் வரைக்கும் இவைகள் மாறி மாறி வருகிறது நமக்கு. ஆனால் ஆண்டவுடைய வார்த்தை, தேவ வசனம், தேவனுடைய வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் கொஞ்சம் தியானித்துவிட்டு நாம் தொடர்ந்து ஆண்டவுடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். வேதாகமத்திலே பல காரியங்கள் கண்ணீர் குறித்து, கவலை குறித்து சொல்லி இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கண்ணீரும் நிராகரிக்கப்பட்ட கண்ணீரும் என்று நாம் முதலாவது பார்ப்போம். அங்கீகரிக்கப்பட்ட கண்ணீர், நிராகரிக்கப்பட்ட கண்ணீர்.
பரிசுத்த வேதாகமத்தில் கண்ணீர் சிந்திய சிலரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய கண்ணீர் கண்ணீருக்கு நல்ல பலன் கிடைத்ததும் உண்டு, சில நேரத்தில் கிடைக்கவில்லை என்றும் சொல்லலாம். அப்படி ரெண்டு விதமான நபர்கள் குறித்து தியானித்து நாம் எப்படிப்பட்ட கண்ணீர் சிந்துகிறோம் என்பதையும் நாம் உய்து ஆராயும்படியாக இந்த நேரத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். முதலாவது, வேதாகமத்தில் அன்னாளை குறித்து நாம் படிக்கிறோம். நமக்கு மிகவும் பரிச்சயப்பட்ட ஒரு வேதாகம கதாபாத்திரம் அன்னாள். இந்த அன்னாள் அவளுடைய கண்ணீர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கண்ணீராக வேதாகமத்தில் காட்டப்படுகிறது. 1 சாமுவேல் 7 அதிகாரத்தில் நாம் இதை அழகாக 1 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். 1 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் இதை 7 வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்படி என்றால் பெனினாள் அன்னாளை மனமடிவாக்கும் போது இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இவள் அழுது கொண்டே இருக்கிறாள். ஏனென்றால் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அந்த பிள்ளை இல்லாத ஒரு வேதனை ஒரு புறம், அதே நேரம் அதன் மத்தியில் அவளை மனமடிவாக்குகிற வார்த்தைகளை பேசுகிற பெனினாளுடைய அந்த குத்து வார்த்தைகள், மனமடிவாக்குகிற, சோர்ந்து போக பண்ணுகிற, அவள் அன்னாளை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி செய்கிற, கூனி குறுகி போக பண்ணுகிற வார்த்தைகளை பெனினாள் பேசும்போது அன்னாள் மனமடிவாகி விடுகிறாள். அதனால் அழுது கொண்டே இருக்கிறாள், சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறாள். ஒரு நாளில் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிருக்கும் போது அங்கே அவர்கள் செய்த காரியம், அன்னாள் செய்த காரியம் சொல்லப்படுகிறது. அவள் அங்கே போய் கர்த்தருடைய ஆலயத்தில் வெகுநேரம் ஆண்டவரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறாள். அவள் பேசுகிற, அவளுடைய, அவள் ஜெபிக்கிற அந்த நிலையை அந்த ஆசாரியனால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு அவளுடைய மனம் வேதனை உள்ளதாக, அழுகை நிறைந்ததாக, கண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த கண்ணீரை, அந்த அவளுடைய மன வேதனையை தேவனிடத்தில், தேவ சமூகத்தில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறாள். அவர் தவறாக புரிந்து கேட்கும்போது கூட அவள் சொல்லுகிற பதில் அந்த 1 அதிகாரம் 15 வசனத்தின் பிற்பகுதியில் வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறாள். அதுபோல் அடுத்த வசனத்தில் படிக்கிறோம், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அப்போ அவ்வளோ நேரம் தன்னுடைய பாரத்தை ஊற்றி விடுகிற அந்த நேரம், இருதயத்தை ஊற்றுகிறாள். அவள் கண்ணீரை மட்டுமல்ல, தன் இருதயத்தையே ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுகிறாள். உடனடியாக அந்த ஆசாரியன் மூலமாக தேவனுடைய வார்த்தை அன்னாளுக்கு கிடைக்கிறது. அவளுக்கு ஒரு நல்ல, அவளுடைய ஜபம் அல்லது அவருடைய கண்ணீர் அங்கீகரிக்கப்பட்டு தேவ சமூகத்திலிருந்து அவளுக்கு, உனக்கு ஒரு குமாரன் கிடைப்பான், உனக்கு அந்த நிந்தை நீங்கிவிடும் என்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் அவளுக்கு கிடைக்கிறது. அடுத்து தேவன் அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்து விட்டார். ஹாலெலூயா, ஹாலெலூயா. இந்த நாட்களில் நம்முடைய கண்ணீர் எப்படி இருக்கிறது சகோதரியே? அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கண்ணீராக தேவ சமூகத்தில் இருக்கிறதா? அந்த அன்னாளை போல இருதயத்தை ஊற்றி விடுகிற அனுபவம். ஒருவேளை அந்த பெனினாளுடைய வார்த்தைகளை கேட்க முடியாமல் பெனினாள் முன்பாக அழுதிருக்கலாம், அல்ல மறைவிடத்தில் அழுதிருக்கலாம், என்ன எங்கே அழுதாலும் இறுதியாக அவள் தன் இருதயத்தை, தன் கண்ணீரை ஊற்றிவிட தெரிந்து கொண்ட ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம். இந்த நாட்களிலே பாரங்கள் கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து செல்லும் போது, கண்ணீரின் பாதையில் நடக்கும்போது, மனுஷர் முன்பாக அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக நம்மை ஊற்றிவிட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்திலே ஊற்றப்படுகிற அந்த கண்ணீர், அவளுக்கு இருந்த ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை, அவள் ஒரு பெரிய தேவையின் மத்தியிலே வைக்கப்பட்டிருந்தாள். அப்போ அந்த நிலைமையில் அவள் இருக்கும்போது அதை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஊற்றுகிறாள். அந்த கண்ணீரை கர்த்தர் காண்கிறார், கண்டார். அந்த கண்ணீரை கண்டு அவளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கிறாள், ஒரு பெரிய மேன்மையான பலனை அவளுக்கு கொடுத்து விட்டாள். அன்பான சகோதரியே, நாம் பார்க்கிற இந்த அன்னாளை போல ஒரு குழந்தைக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா?
அதற்காக பல நேரங்களிலே பல மக்கள் கூடுகிற இடங்கள் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் விவாக வீடாக இருக்கலாம் இல்லை ஏதாவது விருந்து வீடுகளாக இருக்கலாம் ஏதோ நல்ல காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் மக்கள் மத்தியிலே ஒதுக்கப்பட்டவர்களாக கூனி குறுகி போய் நிற்கிறீர்களா கர்த்தர் உங்கள் மன நிலையை பார்க்கிறார் அது நிமித்தமாக நீங்கள் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார் அநேக சகோதரிகள் இந்த இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போகிறவர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை என்னை மலடி என்று சொல்லுகிறார்கள் என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்னை பார்த்தாலே சுப காரியங்களில் நான் போய் நிற்பதை அவர்கள் ஒரு ஒரு அன்னீசியாக ஃபீல் பண்ணுறாங்க நான் அந்த இடத்துக்கு போன உடனே இதோ நான் ஒரு சாபமாக ஒரு பாவமாக அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு அபசகுனமாக நான் கருதப்படுகிறேனே என்று நினைத்து வேதனையோடு நீங்கள் இருக்கிறீர்களா இயேசுவின் பாதத்தில் உங்கள் கண்ணீர் ஊற்றுங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அன்பானவர்களிடத்தில் உங்களை நேசிக்கிறவர்களிடத்தில் உங்களுக்கு உரியவர்களிடத்தில் உங்கள் கண்ணீரை நீங்கள் விட்டிருக்கலாம் பரவாயில்லை இன்று நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீரை விடுங்கள் ஆண்டவர் அந்த கண்ணீரை மதிக்கிறார் அங்கீகரிக்கிறார் அவர் அங்கீகரிக்கிற கண்ணீர் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் நிச்சயமாக தாம் உருவாக்கின சிருஷ்டியாகிய மனுஷியாகிய நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த குறைவின் நிமித்தமாக கவலைப்பட்டு கண்ணீர் விடும்போது அதை தேவன் பார்க்கிறார் தேவன் பார்க்கிறார் அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் அவர் சும்மா இருக்க மாட்டார் அன்னைக்கு அன்னாளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர் இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவுக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் அங்கீகரித்து உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை அவர் தர வல்லவராயிருக்கிறார் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா அதுவரை கண்ணீர் வடித்தால்தான் உண்மைதான் ஆனால் அன்று ஒரு நல்ல பொருத்தனையோடு கூட அந்த வெகு நேரம் ஒரு போஜன வேலைக்கும் அடுத்த போஜன வேலைக்கு இடைப்பட்ட நேரத்தில் அவள் போய் தேவ சமூகத்தில் அமர்ந்தாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தவள் ஆண்டவுடைய சமூகத்தில் போய் தன்னை ஊற்றிவிட்டாள் தன்னை ஊற்றிவிட்டாள் சும்மா போய் ஏதோ சொல்லிட்டு இந்த போஸ்ட் கார்டு எழுதி போஸ்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இல்லை வெகு நேரம் உட்கார்ந்த ஆண்டவர் சமூகத்தில் தன் பாரத்தை சொல்லி சொல்லி என்ன வார்த்தையெல்லாம் சொன்னான்னு தெரியல இந்த மாதிரி பாதையில் கடந்து போகிற தேவ பிள்ளைகளுக்கு ஜபம் ஜபிப்பதற்கான வார்த்தைகளை யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் உள்ளமெல்லாம் பல வார்த்தைகளால் நிறைந்திருக்கும் பல சூழ்நிலைகளின் நிமித்தம் வந்த வார்த்தைகள் பல மனுஷரால் கேட்ட வார்த்தைகள் பலவிதமான உள்ளத்தின் ஆழத்தில் தனக்கு இருக்கிற பயங்கள் சோர்வுகள் கலக்கங்கள் இவையெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்கும் இதெல்லாம் சொல்லி சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி அவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அவருடைய பாதத்தில் இருந்து கேட்கும்போது தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார் அவருடைய சமூகத்தில் நிச்சயமாக நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அது உண்மையாக ஒரு பலனுள்ளது அவர் அங்கீகரிக்கிற கண்ணீர் உங்கள் கண்ணீரை அவர் தள்ளி விடுவது அல்ல தேவ பிள்ளைகளை அவர் தள்ளிவிடவே மாட்டார் ஒருவேளை நீங்கள் அடிக்கடியாக உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை என்பது நிமித்தமாக நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம் வீட்டில் அழும்போது சொல்லுவாங்க சும்மா அழுதுகிட்டே இருந்தால் அது ஒரு அது நல்லா இருக்காது வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது எப்பவும் துக்க முகமாக மூஞ்சியை தூக்கிட்டே இருக்கிறியே இப்படிலாம் நீங்கள் நிறைய வார்த்தை கேட்டிருக்கலாம் உண்மைதான் அது மனுஷர் அப்படி நம்மை பார்க்கிறார்கள் ஆனால் நம் இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் தேவையின் அந்த அத்தியாவசிய தேவையினுடைய அந்த நிலையை தேவன் அறிந்திருக்கிறார் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அதற்காக ஜெபிக்கும்போது தேவன் இறங்கி உங்கள் கண்ணீரை அங்கீகரி அதற்கான பதிலை தருகிறார் ஆமென் ஹல்லேலூயா அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தவருக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளையை தர முடியாதா நிச்சயமாக தர முடியும் தேவன் நன்மையானதை தருகிறார் அந்த புத்திர பாக்கிய ஆசீர்வாதத்தை தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இது போல எந்த ஒரு நிலைமையிலே நீங்கள் பலரால் நெருக்கப்பட்டவர்களாக பலவிதமான வார்த்தைகள் கேலி வார்த்தைகளாக இருக்கலாம் அவமானப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கலாம் நிந்திக்கிற வார்த்தையாக இருக்கலாம் இவைகளையெல்லாம் கேட்டு மனம் சோர்ந்து பயந்து கூனி குறுகி போய் இருக்கிறீர்களா மனுஷர் முன்பாக உங்கள் கண்ணீரை சிந்தாதீருங்கள் மனுஷர் கண்ணீரின் நம்முடைய கண்ணீரின் விலையை பல நேரங்களில் உணர்ந்து கொள்ளுவது இல்லை ஆனால் அதனுடைய நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் அந்த கண்ணீரை அங்கீகரிக்கிறார் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பாதத்தில் சிந்துங்கள் ஆண்டவர் பாதத்தில் சிந்துங்க மொபைல் ஃபோன் எடுத்து வச்சுட்டு யார் யாரிடமோ பேசி கண்ணீர் சிந்த வேண்டாம் ஆண்டவருடைய பாதத்தில் சிந்துவோம் பல நேரங்களிலே நமக்கு அருமையானவர்களிடத்தில் நம்முடைய பாரங்கள் கவலைகள் இவற்றை பகிர்ந்து கொள்ளும்போது அது நிமித்தமாய் அழும்போது அவர்களும் அடிக்கடி நம்மிடத்திலிருந்து அதை கேட்கிறதுனால் அவர்களுக்கும் சலிப்பு உண்டாகக்கூடும் ஆம் ஆம் தேவ பிள்ளைகளே
ஆண்டவருடைய வேதம் கூட சொல்லுது, அயலான் சலித்து வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வாசல்ல போய் கால் வைக்காதேன்னு. எந்த விஷயத்துக்காக இருக்கலாம், இப்போ நம்ம பார்க்கறது போல நமக்கு இருக்கிற பாரம் வரும்போது, கவலை வரும்போது, கண்ணீர் வரும்போது, அது பெற்ற தாயாகவே இருந்தால் கூட சில நேரங்களில் எப்போதும் அழுகைதானா, எப்போதும் கண்ணீர் தானா, வாழவே தெரியவில்லையா என்று கூட தவறாக நினைத்து கொள்ளலாம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்லுகிற இப்படிப்பட்ட பாதையிலே தேவனுடைய பாதத்திலே வந்து கண்ணீர் சிந்துங்கள். அந்த கண்ணீரை தேவன் அங்கீகரித்து உங்கள் விண்ணப்பத்துக்கு உங்களுக்கு சந்தோஷமான, நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய பதிலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹலெலூயா, ஹலெலூயா. இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கண்ணீர். அடுத்தது இதே இதில் ஒரு நிராகரிக்கப்பட்ட கண்ணீரை குறித்தும் நாம் இதே வேத புஸ்தகத்திலே படிக்கிறோம். ஒரு நிராகரிக்கப்பட்ட கண்ணீர், ஆண்டவருடைய பாதத்திலே அந்த கண்ணீர் நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் வாசிக்கும் போது நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு உணர்வூட்டப்படுகிறோம். நமக்கு நன்றாக தெரியும் ஏசா, ஏசா, அந்த ஏசாவுடைய வாழ்க்கையிலே அவன் கண்ணீர் விட்டு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் என்று நாம் வாசிக்கிறோம். கண்ணீர் விட்டு அவன் தேடினான். எபிரேயர் 12 அதிகாரத்தில் இதை குறித்து படிக்கிறோம். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக ஒருவனும் இருக்க வேண்டாம். அவன் வந்து விற்று போட்டான், விற்று போட்டு அதுக்கப்புறம் அவன் கண்ணீரோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஹலல்லூயா. இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. நம் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பாரங்கள், நெருக்கங்களை அனுபவிக்கும் போது அதை அனுபவித்து அனுபவித்து அடிக்கடியாக கண்ணீர் சிந்துகிறோம். சகோதரிமாருக்கு இது ரொம்ப மிக அடிக்கடியாக வாழ்க்கையில் நேரிடுகிறது உண்டு. அப்போ நம்முடைய கண்ணீர் நாம் சிந்துகிறோம் என்றால் நாம் சிந்துகிற அந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீர், அது வேல்யூபிள் தானா, அது அது உண்மையாகவே அது பிரயோஜனம் உள்ளதுதானா, மட்டுமல்ல நான் சிந்திர கண்ணீரை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? சில நேரம் சில கண்ணீரை மனுஷரே அங்கீகரிக்க மாட்டாங்க. சில சொல்லுவாங்க முதல்ல கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அந்த உண்மையான ஒரு பாசம் இல்லாமல் சும்மா ஒரு பேருக்காக பண்ணுகிறது, இல்லை பாசாங்கு செய்கிறார்கள், கஷ்டப்படுற மாதிரி பாசாங்கு செய்து அழுறாங்க. இப்படியெல்லாம் மனுஷர் கண்ணீரை பல விதங்களில் எடை போடுவார்கள். ஆனால் நாம் பார்க்க வேண்டியது மிக முக்கியமாக, நான் கண்ணீர் சிந்துகிறேன், என் கண்ணீரை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா, அல்லவென்றால் அவர் நிராகரிக்கிறாரா. அந்த ஏசாவுடைய வாழ்க்கை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா அவன் ஒரு கட்டத்திலே தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு வருகிறது. அவன் தகப்பன் அவனை அழைத்து, நீ வேட்டையாடி சமைத்து கொண்டு வா, நான் புசித்து என் ஆத்மா சந்தோஷப்பட்டு நான் அவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வயதான காலத்தில் இவன் போய் வேட்டையாடி கொண்டு வர்றதுக்குள்ளே இவன் சகோதரன் யாக்கோபு வந்து அவன் அவங்க அம்மா அவனுக்கு நல்லா எல்லா பிளானும் பண்ணி எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அவன் வாங்கிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போன உடனே இவன் வந்து கேட்குறான், தகப்பனார் பிரமித்து போனார், எப்படி இவ்வளவு எளிதாக நான் ஏமாற்றப்பட்டுட்டேனே அப்படின்னு அவர் ரொம்ப பிரமித்து போய்விட்டார். அப்போ இவன் கேட்குறான், சரி நீங்கள் பெரிய அப்பா இல்லை, அப்போது எனக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க, என்னையும் ஆசீர்வதியும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ ஆசீர்வாதம் பெறாட்டா என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஒரு நிர்பந்தமான நிலைமையில் நல்ல ஒரு டைட் கார்னரில் வந்துட்டான். கெஞ்சி கேட்குறான் அப்பா கிட்ட. அப்பா சொன்னார், நான் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன், உனக்கு மேலே அவனை பெரியவனாகவும் ஆளுகிறவனாகவும் நான் ஏற்படுத்தி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு இவனுக்கு ரொம்ப வேதனையாயிருச்சு. அவன் சத்தமிட்டு அலறுகிறான். அந்த ஆதியாகமம் 27 அதிகாரம் 34 வசனத்தில் படிக்கிறோம். ஆதியாகமம் 27:34, ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்றான். அவன் அவ்வளவு வேதனையோட கேட்குறான். எபிரேயக்காரர் அதை எழுதும்போது, நிருபக்காரர் எழுதும்போது சொல்லுகிறார், கண்ணீர் விட்டு தேடியும். அவ்வளோ பயங்கரமாக அலறி சத்தமிட்டு கண்ணீர் விட்டு அவன் தேடுறான். அவன் கேட்குறான், அந்த ஆசீர்வாதத்துக்காக தேடுறான் அப்பா கிட்ட. ஆனால் அங்கே அவனுக்கு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, ஆசீர்வாதத்தின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. அவனுக்கு அது இல்லை என்று தெரிந்த உடனே அவன் பின்னும் அவன் சொல்லி சத்தம் போட்டு அழுகிறான். அவன் சொல்கிறான், என் சகோதரன் என்னை 2 தடவை மோச போக்கிட்டான்,
அந்த 36வது வசனத்துல அப்படி படிக்கிறோம், என் சேஷ்ட புத்திர பாகத்தையும் எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான். சேஷ்ட புத்திர பாகத்தையும் அவன் எடுத்துட்டான், என் ஆசீர்வாதத்தையும் வாங்குகிறான். இதுல நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஏசாவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காமல் போனது உண்மைதான். யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா மேன்மையையும் தகப்பனுடைய இருதயம் திறந்த ஆசீர்வாதத்தை முழுவதும் பெற்றுக்கொண்டான். இவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அப்பா சொல்லிட்டார். அப்ப இவனுக்கு ரொம்ப வேதனை. அப்ப தனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, தனக்கு இனி ஆசீர்வாதம் இல்லை என்ற ஒரு நிர்பந்தமான நிலைமை வந்த போது அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரம் இந்த காரியத்தை நாம செய்கிறோம். நமக்கு ஒரு காரியம் நடக்கலை, ஒன்று கிடைக்கவில்லை என்று சொல்லும்போது நம்மை குறித்து நம்மிடத்தில் அதுக்கு என்ன தவறு இருக்குது, ஏன் எனக்கு கிடைக்காம போச்சுது, ஏன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, ஏன் எனக்கு இந்த காரிய சித்தி உண்டாகவில்லை, ஏன் என்னை மட்டும் இப்படி என்னை மட்டும் ஆண்டவர் இப்படி ஒரு வழியில் நடத்துகிறார் என்றெல்லாம் நினைக்கும் போது அதனுடைய ரீசன் ஒன்று நம்ம சொல்வோம். எப்படியும் எல்லாருடைய ஒருவேளை வாய் திறந்து நம்ம அதை சொல்லாவிட்டால் கூட நம்முடைய உள்ளம் ஒரு காரணத்தை சொல்லும். இங்கே ஏசா ஒரு காரணத்தை சொல்லுகிறான் பாருங்கள். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு நாள் நடந்தது இல்லையா. இவன் வேட்டைக்கு போயிட்டு வரும்போது இவன் ரொம்ப இளைத்தவனாய் ரொம்ப டயர்டாக வந்தான். அப்போ யாக்கோபு அழகான சிவப்பான நல்ல அட்ராக்டிவாக கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அந்த கூழை பார்த்தோன்னே இவனுக்கு அது பசி இன்னும் தான் அதிகமாயிருக்கும். அதை கேட்ட உடனே ஆனால் யாக்கோபு ரொம்ப கான்சியஸாக இருக்கிறான். இவனுக்கு பசியில் எல்லாமே மறந்து போச்சுது. ஆனால் யாக்கோபு ரொம்ப கவனமாக இருந்து கேட்டுட்டான், சரி நான் கூழை தந்துடுறேன், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு. இவன் கொஞ்சம் கூட அதை யோசிக்கலை. எப்பா நான் கூழ் தானே கேட்டேன், நீ கூழுக்கு எனக்கு நான் வேட்டையாடி கொண்டு வருகிற ஏதாவது ஒரு மிருகத்தையோ இல்லை ஏதாவது ஒரு வேறு ஒன்று எனக்கு கேட்டுட்டா பரவாயில்ல, ஏன் சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்குறேன், நான் கூழை தானே கேட்குறேன். அப்படி கூட அவன் சிந்தித்து பார்க்கவே இல்லை. அவன் கேட்ட உடனே இவன் ரொம்ப வில்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப தாராளமாக கொடுத்துட்டான். நான் அதை சாக போகிறேன்னு, எனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்கு. நிச்சயமாக சேஷ்ட புத்திர பாகத்தின் மேன்மை ஏசாவுக்கு தெரியாமல் இருந்திருக்காது, அவனுக்கு தெரியும். ஏன்னா தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மை அதனுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் நல்லா தெரியுதுல்ல அவனுக்கு. அப்போ இந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மேன்மையை நிச்சயமாக அவனுக்கு தெரிந்திருக்கும். அது எவ்வளோ பெரியது, நிச்சயமாக அது கிடைக்கவே வாய்ப்பில்லை. ரெண்டு பேர் ஒரே கற்பத்தில் உட்போய்த்து ஒன்றா பிறக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன பிறந்துட்டாங்க. அதனால தான் இந்த ஏசாவுக்கு கிடைத்தது. ஆனால் இந்த கிடைத்ததின் மேன்மையை அவன் நன்றாக அதை புரிந்து கொள்ளலை. அந்த மேன்மை மேன்மையானதை பெற்றுக்கொண்டவன் அதை மேன்மையாக எண்ண தவறிவிட்டான். அதனால தான் அவனுக்கு அது ரொம்ப எளிதாக போச்சுது. இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு, எவ்வளோ ஒரு எளிதாக அந்த வார்த்தையை பேசிவிட்டான் அல்லவா. 25வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நாம் அந்த சம்பவத்தை படிக்கிறோம். யாக்கோபு அதை எனக்கு விட்டு போடுன்னு கேட்கும்போது இவன் அது எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி ஆணையிட்டு அதை யாக்கோபுக்கு விற்று போட்டான். அதே அதிகாரம் கடைசி பகுதியில் அந்த உண்மையான அந்த நிலைமை சொல்லப்படுது. இவன் சொல்கிறான், ஏசா யாக்கோபு என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், அவன் எடுத்துக்கிட்டான். நான் விட்டு போட்டேன், நான் விட்டு விட்டேன் என்று சொல்லி அவன் மனம் சொல்லவே இல்லை. இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்தில் வந்து நிற்கிறோம் அன்பானவர்களை. நீங்கள் எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை ஏசாவை போல உங்கள் கவலை ஈனத்தினால் அல்ல அலட்சியத்தினால், அதில் நம்ம கடைசியில் படிக்கிறோம் இவன் சொல்கிறான் எடுத்துக்கொண்டான் என்று, அதே போல் இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்கிறான். எதையுமே அவன் வந்து அவனுடைய பகுதியில் ஒரு தவறு இருப்பதாக சொல்லவே இல்லை. இன்று நாம் செய்கிற தவறும் இதுதான். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவில்லை, வரவில்லை, எனக்கு தரவில்லை என்றெல்லாம் சில வருத்தங்கள் பாரங்கள் மனுஷர் மேலேயும் இருக்குது, சில நேரம் ஆண்டவர் மேலே வந்து, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்கள் இன்னும் தரலையே, இந்த நன்மை என் குடும்பத்தில் இன்னும் வரலையே, இந்த உயர்வை என் வாழ்க்கையில் எனக்கு தரவில்லையே என்று ஆண்டவரிடத்துல கேட்டுட்ருக்குறோம். ஆண்டவர் இதை உங்கள் முன்பாக கொண்டு வைக்கிறார். ஏசாவை போல இழந்து போனதற்கு இல்லை விட்டு விட்டதற்கு என்ன காரணம் நீ சொல்லுகிறாய்? ஏசா சொன்ன யாக்கோபு எடுத்துக்கொண்டான், யாக்கோபு வாங்கி கொண்டான், எடுத்துக்கொண்டான். அப்போ வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படிதான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சிலதை இழந்திருப்போம், சில கிருபைகளை இழந்திருக்கலாம், சில வரங்களை இழந்திருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையின் படிகளில் ஏறி வந்த அந்த சந்தோஷத்தில் இருந்து இப்போது பின்மாறி இருக்கலாம்.
அதுக்கு நீங்க என்ன ரீசன் சொல்றீங்க? அதுக்கு என்ன எதை காரணமாக சொல்லுகிறீர்கள்? இந்த ஏசாவை போல என் குடும்பத்துல இப்படி இருந்ததுனால தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல அப்படி சொல்றீங்களா? எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை தந்திருந்தா நான் நல்லா சம்பாதித்து சந்தோஷமாய் ஆண்டவருக்கும் நான் நல்ல காணிக்கைகள் கொடுத்து ஆலயத்துக்கும் நான் நல்லா சந்தோஷமா போயிருப்பேன், நான் நல்லா உற்சாகமா ஊழியத்துல கூட உழைச்சிருப்பேன், எனக்கு ஒரு நல்ல வேலை தராததுனால நான் எதுவுமே செய்யவில்லை. ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோமா? எந்த இந்த சூழ்நிலையில் ஒரு இல்லாமை, ஒரு பயங்கரமான ஒரு இப்படிப்பட்ட நிலைமை, ஏசாவை போல இனி எனக்கு வாழ்வு இல்லை, இனி ஒண்ணுமே இல்லையா அப்படி என்ற ஒரு கேள்வியோட நிற்கும் போது, இத்தனை காலம் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட தோல்விகள் சூழ்நிலைகளை கர்த்தர் உணர்த்தும் போது என்ன காரணம் சொல்லுகிறீர்கள் சகோதரிகளே? யாரை குற்றப்படுத்துகிறீர்கள்? இவன் யாக்கோபை குற்றப்படுத்தினான், தன் தம்பி யாக்கோபை அவன் குற்றப்படுத்தினான், அவன் எடுத்துக்கொண்டான், அவன் வாங்கி கொண்டான். இன்றைக்கு பல நேரங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு, ஒரு தோல்விக்கு, இல்லைனா ஒரு வருத்தமான காரியத்துக்கு, ஒரு தவறுக்கு எல்லா நேரத்திலும் மற்றவர்களையே குற்றம் சாட்டுகிற அனுபவம் இருக்கிறதல்லவா? இது ஏசாவை போல ஒரு சீர்கட்ட நிலை என்பதை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு உணர்த்துகிறார். இந்த சீர்கட்ட நிலைமை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும், நிச்சயமாக அதை விட்டு மாற வேண்டும். இது என்னுடைய தவறு என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் அந்த ஏசா இப்படி சொல்லுகிறான், அவனை குறித்து எழுதி வைத்திருக்கிறது அந்த 25வது அதிகாரம் கடைசி வசனம், கடைசி பகுதியில், இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அவன் சொல்றான், என் சகோதரன் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று ஏசா ரொம்ப எளிதா சொல்லிடுறான். அவன் எடுத்துக்கிட்டான், அவன் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா வேதம் அதை ரொம்ப கரெக்டா அப்படி அந்த ஸ்கிரீனை விளக்கி உண்மையா என்ன நடந்தது என்பதை காட்டுகிறது. ஏசாவை குறித்து இன்னும் சொல்லும்போது எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், அவன் வந்து சீர்கட்டவன் என்று சொல்லியிருக்குது. தன் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கட்டவன் என்று சொல்லியிருக்குது. 12வது அதிகாரம் 16வது வசனம். அப்போ விற்று போட்டான், அவன் விற்று போட்டான், தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான், அலட்சியம் பண்ணினான். விற்று போட்டதுக்கு மதிப்பு என்ன? எவ்வளோ பணத்துக்கு விற்று போட்டான்? அதுக்கு என்ன ஒரு ஈடு கொடுத்தான்? அதை வந்து மதிக்க தெரிந்ததா? ஒரு நேர போஜனம் நம்முடைய பாஷையில் சொன்னால் ஒரு நேரம் சரி ஃபாஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஃபாஸ்டிங் இருந்திருக்கலாம், இல்லை பட்டினியாக இருந்தால் கூட செத்து போயிட மாட்டாங்களே ஒரு நேரம். ஆனால் ஏசாவால் அதை மதிக்க தெரியவில்லை. பசியை விட அந்த கூழ் அவனுக்கு மிக கவர்ச்சியாக இருந்திருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த சிவப்பான பயிற்றங்கூழில் அவன் அப்படி தான் கேட்குறான். எப்போ அந்த கூழில் கொஞ்சத்தான் சும்மா தண்ணி கேட்ட மாதிரி கொஞ்சம் எனக்கு கூழ் தாப்பா நான் குடிச்சிடட்டோம் அப்படிலாம் கேட்கல. அந்த சிவப்பான பயிற்றங்கூழில் கண்கள் எப்படி பார்க்கிறது, அந்த கூழை அவ்வளவு கவர்ச்சிகரமாக பார்க்க தெரிந்த கண்களுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை மதிப்பிட தெரியவில்லையே. இன்று அன்பான சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை மதிப்பு குறைந்ததை மதிப்புள்ளதாகவும், மதிப்பில்லாததை பரவாயில்ல இது இல்லாட்டா கூட என்னால் வாழலாம் என்று சொல்லுகிற விஷயத்தை, ஐயோ இது இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும், இது இல்லாட்டா நான் செத்து போயிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க? உங்கள் மதிப்பீடு எப்படி இருக்கிறது? ஏசாவை போல, சீர்கட்டவனாகிய ஏசாவை போல, ஒரு வேளை போஜனத்துக்காகத்தான் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கட்டவனான ஏசாவை போல மதிப்பீடு செய்கிறீர்களா? உங்கள் மதிப்பீடு எப்படி இருக்குது? எதுக்காக கண்ணீர் விட்டுட்ருக்கிறீங்க? கண்ணீர் விடுகிறோம், எல்லாம் இழந்து விட்டு, எல்லாம் இழந்தாச்சு. இழந்தால் என்ன உள்ளம் என்ன சொல்லுது? அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், என் முன்னோர்கள் காரணம், என் பெற்றோர் காரணம், என் உடன் பிறந்தவர்கள் தான் என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம். நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஒருவராவது சார் நான் மதி இழந்து போனேன், அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் புத்தி இல்லாமல் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன், நான் கரெக்டாக சூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், இதில் நான் கொஞ்சம் ஞானம் இல்லாமல் நடந்துட்டேன், பேசிட்டேன் என்று சொல்லுகிறவர்களை பார்ப்பது மிக அரிது. அதிகமாக எல்லாருமே சொல்கிறது அப்படி தான், அவங்க தான் காரணம். சிலருக்கு கர்த்தர் என்னை இப்படி வைத்து விட்டார், ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னை கைவிட்டு விட்டார்,
நான் ஆண்டவரை விட்டு விட்டேன்னு சொல்றது எத்தனை பேர்? இன்னைக்கு அப்படிப்பட்ட உள்ளங்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சீர்கட்டவனாகிய ஏசாவை போல நம்ம பேசுகிறோமா? அவன் கண்ணீர் விட்டான், அலறினான், அலறினான். எப்படி இருந்திருக்கும் வாலிபன் அலறும்போது எப்படி இருந்திருக்கும்? அப்போ அவனுடைய கண்ணீர், சும்மா கண்ணீர் வருமா வாலிபர்களுக்கு? அப்போ உண்மையாகவே அந்த நேரத்தில் இனி எனக்கு வாழ்வு இல்லை, இனி ஒன்றும் இல்லை, அப்போ ஆசீர்வாதம் போய்விட்டது. அவன் ஒருவேளை நினச்சிருக்கலாம் சேஷ்டபுத்திர பாகம் தான் போயிருச்சு, பிறகு நினச்சானான்னு தெரியல. ஆனால் இனி அப்பா ஆசீர்வாதம் இருக்குதேன்னு நினச்சிட்டு இருந்துட்டானான்னு தெரியல. எப்படியும் அந்த நேரத்தில் முழுவதும் இழந்து விட்டேன், தள்ளப்பட்டேன், இனி வாழ்வு இல்லை என்ற ஒரு விளிம்பில் வரும்போது அவனுக்கு எப்படியாவது எனக்கு வேண்டும் என்கிற ஒரு கதறுதல் வருகிறது. அதற்காக கண்ணீர் விடுறான். ஆனால் உள்ள என்ன சொல்லுது? அவன் எடுத்துக்கொண்டான். அவன் அடுத்தவர்களையே, அடுத்தவர்களை கர்த்தரை குறை சொல்லுகிற இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா? இன்று இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்காக தான் கொடுக்கிறார். அன்பான சகோதரிகளை, வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த பாதையில் நடந்துட்டுருக்கிறீங்க? எந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களை சுற்றி இருக்குது? இல்லை இப்போ நீங்கள் எப்படி ஒரு டைட் கார்னரில் வந்து மாட்டிட்டீங்க? இப்போ ஒரு ரொம்ப அங்கலாய்ப்பு, ரொம்ப ரொம்ப வருத்தம், ரொம்ப கண்ணீர், ரொம்ப கண்ணீர், அழுகை. யார் பலரிடத்தில் போய் 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 அழுது 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 உங்களுக்கு தளர்ந்தே போய்விட்டது. ஆண்டவர்கிட்டையும் அப்படி தான் அழுறது. அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆண்டவரே, அவங்க பெற்றுக்கொண்டாங்க ஆண்டவரே, என்கிட்டருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ? கர்த்தர் இதை பார்க்கிறார். இன்று இந்த வார்த்தையை உங்களுக்காக அனுப்புகிறார். அந்த ஏசாவை போல இருக்க வேண்டாம். ஒருவேளை இப்படி ஒரு மனமாற்றம், இந்த மாதிரி தன்னை தாழ்த்தி நீங்கள் உங்கள் காரியத்தை கேட்பீர்களானால், கிருபையுள்ள தேவன் நமக்காக இரத்தம் சிந்தினார் அல்லவா, நமக்காக அவருடைய இரத்தத்தை எல்லாம் ஊற்றி கொடுத்தார் அல்லவா, அந்த கிருபையுள்ள தேவன் ஒருவேளை நமக்கு மனம் இறங்கலாமே, இந்த கண்ணீருக்கு மனம் இறங்க அவரால் முடியுமே. அன்று நிராகரித்து விட்டார், உண்மைதான். ஆனால் இப்படி ஒரு காரியத்தை வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அவனுடைய உள்ளம் சகோதரன் பேரில் தான் பயங்கர கோபம். கடைசியில் என்னைக்காவது எங்கள் அப்பாவுடைய மரண நாள் வரும், அப்புறம் நான் அவனை கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு உள்ளம் கடினப்பட்டு கசப்பு நிறைந்ததாய் மாறிவிட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற இந்த வறுமையான நிலைமைக்கு யாரை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இழந்து போனதற்கு யாரை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வியாதியில் நீங்கள் அகப்பட்டு வேதனையோடு இருப்பதற்கு யாரை நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஒருவேளை கர்த்தரையே குறை சொல்லுகிறீர்களா? கர்த்தர் அதையும் கேட்டவர் இப்போது தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி நீங்கள் உணர்வடையும் படிக்கும், உணர்ந்து மறுபடி அவரிடத்தில் திரும்பும் படிக்கும் அவர் எதிர்பார்க்கிறார். அதுவரைக்கும் உங்கள் கண்ணீர் நிராகரிக்கப்பட்ட கண்ணீர் தான், வீணான கண்ணீர் தான். இந்த உங்கள் நீங்கள் வேதனைப்பட்டு கண்ணீர் விடுறதெல்லாம் வேஸ்ட். அதனால் ஒரு மாறுதலும் உண்டாக போவது இல்லை. ஏசாவுக்கு கிடைக்கவில்லையே ஆசீர்வாதம், மறுபடி கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் அவனும், ஆனால் யாக்கோபை போன்ற அந்த மேன்மை கிடைக்கவில்லையே. 12 பிரபுக்களை பெற்று ஒரு கோத்திரம், ஒரு தேசமாக மாறுகிற அந்த பெரிய மகிமையான தேவஜனத்தை கொண்ட ஒரு அந்த மகிமை அவனுக்கு கிடைக்கவில்லையே. அப்போ ஏசாவை போல சீர்கட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதில் மிக முக்கியமாக நாம் கண்ணீர் விடுவது, யாரை பழிசாற்றி, யாரை குற்றம் சொல்லி, யாரை குறைபடுகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பான சகோதரிகளை, இருக்கிற நிலைமையில ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அங்கீகரிக்கப்பட்ட கண்ணீரை தான் சிந்துகிறீர்களா? இல்லையென்றால் நிராகரிக்கப்படுகிறதா? வீணாய் கண்ணீர் சிந்துகிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாளை போல எழுத்தின்படி ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக கண்ணீர் சிந்துகிறீர்கள் என்றால், இந்த நிமிஷத்தில் ஒரு விசை கூட ஆண்டவரே, அந்த அன்னாளை போல மனக்லேசம் உள்ளவளாக உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் என் கண்ணீரை பாரும் அப்பா, என் விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் இருதயத்தின் பாரத்தை ஆண்டவரிடத்தில் ஊற்றுங்க.
அநேகருடைய நிந்தையான வார்த்தைகள் அவமானப்படுத்துகிற செயல்கள் உங்களை கூனி குறுக பண்ணின சூழ்நிலைகள் இவற்றையெல்லாம் ஒரு விசை கூட கர்த்தர் முன்பாக கொண்டு வந்து இந்த நிலைமையில் இருக்கிற எனக்கு அப்பா என் நிந்தையை நீங்கும்படிக்கு இந்த நிந்தை என்னை விட்டு நீங்கும்படிக்கு எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் ஆண்டவரே அந்த அன்னால் கேட்டது போல எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று கேட்கிறீர்களா ஆண்டவரிடத்துல ஹல்லேலூயா 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 ஆமென் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ Lord, thank you, Lord. Hallelujah. உங்கள் கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்தில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. என் கண்ணீரெல்லாம் உம் துருத்தியிலே வைத்திருக்கிறீர் என்ற வசனத்தின்படி உங்கள் கண்ணீர்கள் ஏங்கல்கள் பெருமூச்சு எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை ஆசீர்வாதமாய் உங்கள் கரங்களில் தர இருக்கிறார். Hallelujah, Hallelujah. Hallelujah, Hallelujah. Amen. Stotram, Stotram. ஏசாவை போல ஏசாவை போல விண்ணப்பம் அழு கண்ணீர் நிராகரிக்கப்பட்டதா இருக்கிறதா ஏற்றுக்கொள்ளப்படாததா இருக்கிறதா ஹல்லேலூயா அந்த கண்ணீருக்கு தகப்பன் யாக்கோபால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை அவரும் நிராகரித்து விட்டார் பரலோகத்தின் தேவனும் நிராகரித்து விட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கு எப்படிப்பட்ட கண்ணீர் சிந்துகிறோம் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலே தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம் பெற்றோருடைய சந்தோஷத்தினால் வருகிற ஆசீர்வாதமாக இருக்கலாம் உங்கள் ஆசிரியர்கள் உங்களை நடத்தினவர்களுடைய சந்தோஷத்தினால் வருகிற ஆசீர்வாதமாக இருக்கலாம் எதை உங்கள் துணிகரத்தினால் கீழ்ப்படியாமையினால் நீங்கள் இழந்து போய் இருக்கிறீர்கள் ஹல்லேலூயா உங்களுக்காக தேவன் வைத்த மேன்மை நீங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏறி வர வேண்டும் என்று தேவன் உங்களை குறித்து தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து அதற்காக அவருடைய திட்டங்களை ஒவ்வொன்றாய் உன்னுடைய சிறு வயது முதல் நீ பிறந்த நாள் முதல் உனக்காக நிறைவேற்றி வந்தாரே சகோதரியே இன்னைக்கான உங்கள் சுய இஷ்டத்தின்படி ஒரு நேர போஜனத்துக்காக அந்த பயற்றங்கூழுக்காக சிவப்பான பயற்றங்கூழின் கவர்ச்சியினால் கவரப்பட்டு மேன்மையை இழந்து போயிருக்கிறீர்கள் அல்லவா அதுக்கு யார காரணம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஹல்லேலூயா ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்த முடிகிறதா தாழ்த்த முடிகிறதா தாழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் மனம் கடினப்பட்டு போனதினால் அபாக்கமா ரகத்தன அஷமம் அரிகத்தனமா ரியாந்தலனமா கடின மனம் எதையுமே சிந்திக்க விடலை சில நேரம் மனசு சொல்லுது இப்படியே வாழ்ந்து முடிச்சிருவோம் இனி எத்தனை வருஷம் வாழ போகிறோம் கொரோனா அது இதுன்றாங்க எவ்வளோ நாள் நம்ம வாழ போகிறோம் பரவாயில்ல இப்படியே வாழ்ந்து செத்துடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா இது மனக்கடினம் வாழுவதற்கென்று தேவன் உங்களுக்கு ஒரு நாளை கொடுத்தால் கூட ஓ உங்களை தாழ்த்தி மனம் வருந்தி வேண்டிக் கொண்டு அவர் பட்சத்தில் வந்துவிடுங்கள் சகோதரிகளே அவர் முன்பாக இரக்கம் பெறுகிற கண்ணீரை சிந்தும்படி வந்துவிடுங்கள் சகோதரிகளே உங்க கண்ணீரை வீணா சிந்தாதீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க பெற்றுக்கொண்டாங்க இவங்க இப்படி தவறான ஆலோசனை சொன்னதுனாலதான் நான் இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டேன் என்று மனுஷர்களை குற்றம் சாட்டாதுங்க நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போவேன் ஒழுங்காக பைபிள் படிப்பேன் ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன் நான் எல்லாம் ஒரு மனுஷர் பார்வையில் ஒழுங்காக தான் இருந்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது தேவன் எனக்கு இதை ஏன் தந்தார் என்று தேவனை கேள்வி கேட்கிறீர்களா தேவனை நோக்கி அவரையே குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறீர்களா உங்கள் உள்ளம் என்ன சொல்லுது ஒருவேளை வெளியே சொல்ல மாட்டீங்க உங்கள் உள்ளம் என்ன சொல்லுது தேவனுக்கு முன்பாக உங்கள் நீதிகள் எல்லாம் குப்பையாக இருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள் குப்பையை தூக்கி வெளியே காட்டுவோமா குப்பை எடுத்து வெளியே காட்டுவோமா அழுக்கான கந்தை எடுத்து வெளியே காட்டுவோமா காட்டவே மாட்டோமே அப்போ தேவனுக்கு முன்பாக எப்படி நம்முடைய நியாயங்களை கொண்டு வந்து சொல்லி கொண்டு இருக்க முடியும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களிடத்துல வந்து நிற்கிறார் இன்னும் கூட அவர் வாஞ்சியோடு இறங்கும்படி காத்திருக்கிறார் உங்கள் மனசில் காரணமாக நீங்கள் வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உங்களை அப்படி ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்துங்கப்பா நான் இவ்வளோ நாள் என்னென்னவோ நினச்சிட்டு இருந்தேன் யார் யாரோ என் வாழ்க்கையின் விழுகைக்கும் தோல்விக்கும் இழப்பிற்கும் காரணம் என்று நான் நினைத்தேன் ஆனால் இப்போ பார்க்கும்போது ஏசாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் அப்படி சொல்லி அவனுக்கு மனம் மாறுதல் இல்லை அவன் கண்ணீருக்கு பிரயோஜனம் இல்லை கண்ணீரை நீங்களே நிராகரிச்சிட்டீங்க ஆண்டவரே அப்போ என்னுடைய நிலைமை என்ன என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே ஒருவேளை நான் இவ்வளோ நாள் நினச்சது தவறாக இருக்குது இப்போ நான் உங்கள் சமூகத்தில் வர்றேன் எவ்வளோ தான் மனுஷர் எனக்கு ஆலோசனை சொன்னாலும் எனக்கு ஒரு சொந்த புத்தி எனக்கு கொடுத்துருக்கீங்க உங்கள் ஆவியானவரை எனக்குள்ளே வச்சுருக்கிறீங்க நான் உங்கள் பிள்ளை
நான் உங்கள் ஆலோசனை கேட்டு நடக்க தவறினதை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. கெஞ்சி கேட்குறீங்களான், ஒரு பாதத்தை பிடிக்கிறீங்க, பிடிச்சு கேட்குறீங்களா? ஒரு நேர போஜனத்துக்காக, ஒரு நேர இன்பத்துக்காக அந்த தவறை செய்யும்போது நீங்கள் எவ்வளவோ உணர்த்தப்பட்டீங்க. உங்கள் வாலிப நாட்களிலே அந்த ஒரு நேர தவறை செய்யும்போது ஆண்டவர் உங்களை எவ்வளவோ உணர்த்தினார். ஏனென்றால் நீங்கள் வேதம் வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆலயத்துக்கு போகிறவர்கள். ஆனாலும் அந்த ஒரு தடவை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுறேன்னு நினச்சி இருதயத்தை கடினப்படுத்தி விட்டு தவறை செய்தீர்கள் அல்லவா, அந்த குற்ற உணர்வு இந்நாள் வரைக்கும் உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு யாரை குறை சொல்லுகிறீர்கள்? அதற்கு யாரை காரணம் சொல்லுகிறீர்கள்? என்ன மாதிரி அப்போ தப்பு பண்ணவங்கள நிறைய பேர் இப்போ நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தானே இந்த கஷ்டம்னு சொல்லி அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்களா? மனுஷரை பார்க்கிற கண்களை அகற்றி உங்கள் பார்வையை கர்த்தருக்கு நேராய் பாருங்க. அப்பா, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும், நீர் எழுதி தந்த வேத பிரமாணத்துக்கு விரோதமாகவும், நான் ஆராதிக்கிற சபைக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. என் சுய இஷ்டத்தின்படி ஒரு நேர இன்பத்துக்காக சிவப்பான பயிற்றங்குள், சிவப்பான பயிற்றங்குள். ஒருவேளை சேஷ்ட புத்திரம் பாகம் முழுசுமா கண்ணு முன்னால் எப்பவுமே தெரியலையா இருக்கலாம், லிட்ரலா. ஆனால் சிவப்பான கூழ், சிவப்பான பயிற்றங்குள், சுட சுட அது கண்ணை கவர்ந்துருச்சே. எந்த சிவப்பான பயிற்றங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்க? எதை நீங்கள் ஆசையாக வாங்கி பருகி விட்டீங்க? ஒரு நேரத்துக்காக, ஒரு நேர பசியாற்ற. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹாலலூயா, ஹாலலூயா. ஆண்டவர்ட்ட இப்போ அர்ப்பணிப்போம். இப்போ கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வந்த இந்த தவறை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. இப்போ என் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறதுக்கு அதுதான் காரணம், நான் தான் காரணம் ஆண்டவரே, நான் தான் காரணம். ஆனால் இவ்வளோ நாள் நான் யார் யாரையோ நினச்சிட்டு இருந்தேன், யார் யாரையோ நினைத்து மனம் வருந்தி, மனம் கசந்து, அவர்களை வெறுத்து எப்படியோ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. ஆனால் எனக்கு ஒரு மீட்பு வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் எழும்பணும் மறுபடி. அதனால் இப்போ என்னை உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு முன்பாக தருகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எத்தனை உள்ளங்கள் அப்படி கேட்கிறீர்கள்? மனம் திறந்து கேளுங்க. எங்கே நம்ம விட்டு விட்டோம், எங்கே தவறி விட்டோம், எந்த ஒரு நிமிஷ இன்பத்துக்காக ஆண்டவரை விட்டு விட்டோம், ஆண்டோட்டை பிரசனத்தை விட்டு விட்டோம். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட வாலிப வயதில் அந்த நேரத்தில் ஆண்டோட்டை பிரசனத்தை எவ்வளவோ உணர்ந்து கொண்டிருந்தீங்க. அதை இப்போ நினச்சி பார்க்குறீங்களே, எத்தனையோ நீங்கள் நாள் நீங்கள் அதை நினைத்து ஆண்டவர் இடத்துல அழுதுருக்கிறீர்கள். அதை இப்போ கேளுங்க. அதுக்கு காரணம் பலரை சொன்னது, பல விஷயங்கள். இல்லை, என் சூழ்நிலை தான் என்னை இந்த மாதிரி தவறான வழியில் கொண்டு வந்துட்டுன்னு சூழ்நிலையை பழி போட்டுறீங்க. இல்லை, நான் ஆண்டவரை நம்பி இருந்தேனே, அவரை என்னை காப்பாற்றிருக்கலாமேன்னு கூட நீங்கள் துணிகரமாக பேசுகிறீங்க. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். மன்னிங்கப்பா, நான் உங்களை குறை சொல்லிட்டேன், என் கூட இருக்கிறவங்கள நான் மன வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், இது எல்லாம் இல்லை ஆண்டவரே. உங்கள் வார்த்தை இன்னைக்கு என் கண்களை திறந்துருச்சு. அந்த ஏசா தன் சகோதரனையே குறை சொன்னான், அவனையே காரணம் காட்டினான். ஆனால் வேதத்தில் அவன் விட்டு போட்டான், அவன் அலட்சியம் பண்ணினான் நின்று தானே நீர் எழுதி வைத்திருக்கிறீர். இன்னைக்கு இந்த தவறுக்கு என்னை நான் பொறுப்பாக உமக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையாக, உண்மை மனஸ்தாபத்தோடு உண்மையாக ஒத்துக்கொண்டு எத்தனை பேர் ஆண்டவர் பாதத்தில் வந்து விழுந்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு தேவன் ஒரு மன மாற்றத்தை, அந்த விஷயத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் தர சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கெஞ்சி கேட்கிறீர்களா? தகப்பனே, எனக்கு இறங்கும், என் அப்பா என் தவறுகளை எனக்கு மன்னியும், இப்படி இப்படி நான் தவறிட்டேன் ஆண்டவரே, இப்படி இப்படி நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, உடைய நல்ல ஆவி எனக்குள் செம்மையாய் வழியில் நடத்திட்டு இருந்தது உண்மைதான், ஆனால் நான் அதெல்லாம் விட்டு விலகி போயிட்டேன், என்னை மன்னியுங்க ஆண்டவரே, என்னை மன்னியுங்க ஆண்டவரே, என்னை மன்னியுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தீமால ஹந்த நகரியாதனமா சிபலராதனமோ ரியாந்தலனமா. தேவனுடைய இரக்கம் உண்டாவதாக, தேவனுடைய இரக்கம் உண்டாவதாக. அப்பா, நிராகரிக்கப்பட்ட கண்ணீரின் நாட்கள் போதும் ஆண்டவரே, கண்ணீர்கள் உடைய பிள்ளைகளுக்கு நிராகரிக்கப்பட்ட நாட்கள் போதும் அப்பா, நாட்கள் போதும். மறுபடி ஆண்டவருடைய கிருபை உண்டாக உடைய பாதத்திலே வந்து விழுந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கல்வாரியில நீர் எங்களுக்கு ஆய் சிந்தின ரத்தத்தினால் அப்பா சாபங்கள் பாவங்கள் தண்டனை
தண்டனைகளை மாற்றி ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாழ்வளிக்கிறவர் அல்லவா, வாழ்வளிக்கிறவர் அல்லவா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று இருக்கிறதே. ஆமேன். வாழ்க்கையிலே இவ்விதமான பாவத்தினால் வந்த சாபங்கள் தண்டனைகள் எல்லாம் உம்முடைய இரத்தத்தின் பலனால் கல்வாரி சிலுவையால் மாற்றப்பட்டு போவதாக அப்பா. ஒரு மீட்பு உண்டாகட்டும், ஒரு நன்மை உண்டாகட்டும். உம்மிடத்துல கெஞ்சி வருந்தி தாழ்த்தி ஜெபித்த பிள்ளைகளுக்கு அப்பா நீர் நிராகரித்த நாட்கள் போதும் தகப்பனே. மறுபடியும் மண்டையில் சேர்த்து கொள்ளுவீராக. உம்முடைய கிருபையை நீர் அவர்களுக்கு கட்டளை இடுவீராக தகப்பனே. அப்பா நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன். இரக்கம் பாராட்டி உம்மண்டை சேர்த்து கொள்ளும். அவர்கள் இழந்து போன நன்மைகள் ஆசீர்வாதங்களை மறுபடி கத்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே அன்பின் கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாக ஒரு நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் தேவன் தூக்கிவிட வல்லவர், கர்த்தர் செய்வார். ஆனால் ஏசாவை போல சீர்கெட்டவர்களாக ஒரு நாளும் இருந்து நாட்களை வீணடித்து விட வேண்டாம். அடுத்ததாக ஒரு காரியம் பார்க்கிறோம். ஒரு தண்டிக்கப்பட்ட, கண்டிக்கப்பட்ட ஒரு கவலையும் கரிசனை பெற்ற ஒரு அங்கலாய்ப்பும் என்று நாம் பார்க்கிறோம். அது ஒரு வித கவலை தான். கவலை, நம்ம கண்ணீரை பற்றி பார்த்தோம். இங்கே கவலையை குறித்து அடுத்ததாக நம்ம தியானிக்கிறோம். மார்த்தாளுடைய கவலை. நமக்கு நன்றாக தெரியும் லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் அந்த பகுதியில், அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் 38வது வசனம் முதல் அதில் நம்ம வாசிக்கிறோம். அதில் இந்த மார்த்தாளுக்கு ஒரு கவலை இருக்கிறதை அந்த பகுதியிலே சுட்டி காட்டப்படுகிறது. 40வது வசனத்தில் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இவள் இந்த இடத்துல தன்னை ரொம்ப நல்ல நீதியா, ரொம்ப எல்லாம் கரெக்டாக செய்கிறதா, ரொம்ப உழைப்பாளியா இந்த இடத்துல அவள் காட்டுறான். அது மட்டும் இல்லை, ஆண்டவர்கிட்டே இயேசுக்கிட்டே அவள் போய் சொல்கிறான், நான் இவ்வளவு வேலை செய்கிறேனே ஆண்டவரே, அவளுக்கு வந்து வேலை செஞ்சு ரொம்ப வருத்தமாயிருச்சு, ரொம்ப டயர்டாயிருச்சு, களைப்பாயிருச்சு, மனசுலேயும் வருத்தம் வந்துருச்சு. அதனால தான் ஆண்டவர் இயேசுக்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்கிறேனே அப்படின்னு அவள் கேட்குறான். அப்போ ஆண்டவர் இயேசு அதை அழகாக சொல்கிறாரு. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த இடத்துல இயேசுவின் கரிசனை தனக்கு வேணும், நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன், நான் ஒத்தையில் பாரம் சுமக்கிறேன், நான் தனிமையாக வேலைகளை செய்கிறேன் என்று அவள் தன்னை ஒரு வித்தியாசமான இடத்துல நின்று பார்க்குறா, நிறுத்தி பார்க்கிறாள். ஆனால் இயேசு ரொம்ப அழகாக அவளுக்கு சொல்லி கொடுக்குறாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்போ இவ்வளோ நாளும் அவளை குறித்து வைத்திருந்த அந்த இமேஜ் ஒன்று, ஆனால் ஆண்டவர் இயேசு பார்த்த பார்வை வேற ஒன்று. அவர் அதை கண்டிக்கிறார். அவள் வந்து கவலைப்பட்டதா, அவள் தன்னுடைய அந்த ஆதங்கத்தை குறித்து சொல்லும்போது, நீ தான் இது இந்த மாதிரி நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானதை எடுத்துக்கொள். மரியாளப்பார் என் பாதத்திலேருந்து வசனத்தை கேட்கிறார், நீயும் வந்து வசனத்தை கேளு அப்படின்னு அவளை அதை கண்டித்து உணர்த்தி அப்புறம் அவளுக்கு என்ன செய்யணும் என்கிறதையும் சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கு நாமும் பல பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தப்பட்டு கலங்கி இருக்கிறோமா? தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேலை செய்யணும், எவ்வளோ காரியங்கள் பண்ணணும்னு அவர் நமக்கு ஒரு அளவு வச்சுருப்பார். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும்போது அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அந்த நாளை அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வேலைக்கேற்ற பலனை அவர் நமக்கு தருகிறார். அந்த நாளில் நாம் காரியங்களை செய்கிறோம். ஒரு சில வீடுகளில் தனியாக பெண்கள் வேலை செய்வாங்க, சில வீடுகளில் இன்னும் சில பெண்கள் இருப்பாங்க, பிள்ளைகளாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், யாரோ இருப்பாங்க. அப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க வேலை செய்யலையே, இவங்க வேலை செய்யலையே அப்படின்னு சில வருத்தம். அதுவும் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நீ அதை இதையும் பற்றி பார்க்காத, நீ நல்ல பங்கை தெரிந்து கொள். அதனால் வேலை செய்யாத எல்லாம் போட்டுட்டு வந்துருன்னு அவர் சொல்ல, நீ நல்ல பங்கை தெரிந்து கொள். வேலையெல்லாம் இருக்கும், ஆனால் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அவருக்கு அவளுக்கு உணர்த்துகிறாள். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோ பெரிய விஷயங்களானாலும் கவலைப்பட வேண்டாம். வேதத்தில் அதிக காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் இயேசுவே கவலைப்படாதிருங்கள் என்று அவர் பிரசங்கத்தில் சொல்லுகிறார். மட்டுமல்ல நம்ம படிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்போ பாரங்களை எல்லாம் அவர் மேலே வச்சிடணும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் தான் நம்மளை கேர் பண்ணுறாரு, அவர் நம்முடைய கேர்டேக்கர். அப்போ அவர்கிட்டே நம்முடைய பாரங்களை வச்சுருவோம். வீட்டில் இவங்க வேலை செய்யலை, அவங்க செய்யலை, இல்லை ஏதோ அலுவலகத்திலையாக இருக்கலாம், வேறு எது காரியங்கள் இருக்கலாம், எனக்கு ஒத்தாசை பண்ணலை, ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லி மனுஷர் மேல் வருத்தப்பட வேண்டாம். அவர்களை குறித்து குறை கூற வேண்டாம். நாம் கத்தரிடத்தில் சொல்லுவோம். அது ஒரு எளிதான ஒரு விஷயம், ஆனால் நமக்கு பல நேரங்களில் அது வருகிறதில்லை. தேவன் அந்த கிருபைகளை தருகிறார். அது மட்டுமில்லை, பிலிப்பியரில் நம்ம படிக்கிறோம், நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் மொத்தமாக சொல்லியாச்சு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இப்படி குறை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வராது. சமாதானம் நிரப்பிடுமா? தேவ சமாதானம் இருதயத்தை சிந்தையும் முழுசுமாக நிரப்பிடுச்சுன்னா தானே ஒரு பலன் வந்துடும். வேலைகளையெல்லாம் செய்கிறதுக்கான கிருபை வந்துவிடும். தனிமையாய் பாரம் சுமப்பது, வீட்டின் பொறுப்புகள், சில காரியங்களில் பொறுப்பில்லையே, கணவன் பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லையே, என் தகப்பனாக இருந்த பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லையே, இல்லை என் பிள்ளைக்கு இவ்வளோ வயதாகிறது ஒரு பொறுப்பில்லையே என்றெல்லாம் நினைக்கிறீர்களா? அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுங்கள். ஆனால் குற்றம் சுமத்துவதோ குற்றம் சாட்டுகிறதோ நம்முடைய வேலை இல்லை. அதற்காக ஆலோசனை சொல்லலாம், அதற்காக அதிகமாக ஜெபிக்கவும். நம் பாரங்களை ஆண்டவர் மேலே வைத்து விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கவலைகளை நாம் கவலைப்படுவதை அவர் விரும்பவில்லை, அதை அவர் கண்டிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அந்த ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது ஒரு கரிசனையை பெறுகிறது. அந்த கவலை, அந்த அங்கலாய்ப்பு அவளுக்கு ஒரு கிரிட்டிக்கலான அந்த சிச்சுவேஷனில், வனாந்தரத்தில் கொண்டு போன தண்ணி செலவழிஞ்சு போச்சுது. அவள் தண்ணி இல்லை, பிள்ளைக்கு குடிக்க தண்ணி இல்லை. அவள் அழுறா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆதியாகமம் 21:16 நாம் இந்த வசனத்தை படிக்கிறோம். அவளுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு, இந்த வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, இப்போ என் பிள்ளை செத்து போக போகுது, ஆனால் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுதாள், பார்க்க முடியலை அவள் பிள்ளைய. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவளுடைய அழுகை, அவளுடைய அந்த கவலையான அந்த நேர அங்கலாய்ப்பை தேவன் கேட்டார். அவர் சொல்கிறார், அங்கலாய்ப்பை பார்த்தேன். உடனே அவளுக்கு தண்ணியை காட்டி கொடுக்கிறார். காட்டி கொடுத்து அந்த பிள்ளை, அவள் போய் தண்ணி எடுத்து பிள்ளை கொடுக்குறா, அவளும் குடிக்கிறா. அப்புறம் அந்த வனாந்தரத்தில் அந்த பிள்ளை வளருகிறான். அவளையும் அந்த பிள்ளையும் ஆண்டவர் ஒரு சந்ததியாக்கி அவனுக்குன்னு சொன்ன ஆசீர்வாதங்களையும் தேவன் நிறைவேற்றி கொடுத்தார். இந்த நாளில் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் கவலை எப்படிப்பட்டதாக இருக்குது? மாத்தாளை போல சின்ன 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 காரியத்துக்கும் கவலைப்பட்ட உடனே என்ன ஆயிருது? குறை சொல்லுகிற சூழ்நிலை வந்து விடுது. ஆண்டவர்கிட்டே இயேசுக்கிட்டே போய் குறை சொல்லிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? அது மட்டுமல்ல, அதை நாம் திருத்தி கொள்ளுவோம். ஆண்டவரிடத்துல கவலைகளை வைத்துவிட்டு அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த இடத்துல ஆகாரை போல பிள்ளைகளை குறித்த பாரத்தினால் கவலையினால் நிறைந்திருக்கிறீர்களா சகோதரிகளை? நான் எப்படி என் பிள்ளைக்கு நான் போஷிப்பேன்? எப்படி நான் அந்த பிள்ளையை உடுத்து வைத்து எப்படி வளர்த்த போகிறேன்? நானோ கைவிடப்பட்டு இருக்கிறேனே, என் கணவனால் கைவிடப்பட்டுட்டேன், என் வீட்டாரால் துரத்தப்பட்டுட்டேன், புறந்தள்ளப்பட்டு விட்டேன். இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்தி எடுப்பேன்? இந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படி காலாகாலங்களில் உள்ள காரியங்களை செய்வேன்? எப்படி இந்த பிள்ளைகளை நான் நடத்துவேன் என்று நீங்கள் நினைத்து வேதனையோடு இருக்கிறீர்களா? துரத்தப்பட்ட ஆகாருக்கும் அவன் பிள்ளைக்கும் ஆண்டவர் இறங்கினாரே, அங்கலாய்ப்பை தேவன் கேட்டாரே, அதற்கேற்ற கரிசனை செயலை செய்தார் அல்லவா? உங்களை கைவிடுவாரா? எகிப்து தேசத்தாளாகிய அந்த அடிமை பெண்ணுக்கே தேவன் அப்படி செய்தார் என்றார். ஆண்டவருடைய பிள்ளையாகிய உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற அந்த சோதனை காலத்துக்கு உங்களுக்கு ஆண்டவர் இறங்காமல் இருப்பாரா? உங்களை கைவிடுவாரா? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க, அவரிடத்துல கேளுங்க. கவலைப்படுகிற உங்களுக்கு, அங்கலாய்க்கிற உங்களுக்கு பக்கத்தில் அவர் நிற்கிறதை காணும்படியான கண்களை அவர் திறப்பாராக.
ஆண்டவர் அந்த கிரியை செய்வாராக. அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களுக்கு உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கவனத்தை அவரை நோக்கி திருப்புங்க. அங்கலாய்ப்பை அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் கவலையெல்லாம் அவரிடத்தில் சொல்லுங்கள். அவரோடு கூட பேசுங்கள். நீங்கள் சத்தமிட்டு அழுகிறதை, கவலைப்படுகிறதை, அங்கலாய்க்கிறதை அவர் பார்த்து உங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரக்கம் செய்கிறவரே ஹல்லேலூயா. உங்கள் கவலை, உங்கள் கண்ணீர் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறது? எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உலகமே பலவிதமான பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ள போய் அதை குறித்து கவலையா இருக்கும்போது, நீங்கள் ஏதோ சின்ன 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 காரியங்களுக்கு இந்த மார்த்தால் கவலைப்பட்டு கலங்கினது போல சின்ன விஷயங்களுக்காய் கவலைப்படுகிறீர்களா? இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை கண்டிக்கிறது. அந்த காரியங்களெல்லாம் விட்டு விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் உங்கள் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கவலையினால, இப்படிப்பட்ட நிலைமையினால மன வருத்தங்கள், சண்டைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. மிக முக்கியமாக ஆகாரை போல அங்கலாய்க்கிறீர்களா சகோதரிகளை? ஆகாருடைய சத்தத்தை அவர் கேட்டார். அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகாரிடத்தில் தேவன் வந்தார், கண்களை திறந்தார், நீரூற்றை பார்க்கும்படி செய்தார். அந்த பிள்ளையை காப்பாற்றினார். அவளையும் காப்பாற்றினார். அந்த தேவன் என்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இக்கட்டான நிலைமையில் இருக்கிறீர்களா? கைவிடப்பட்டு இருக்கிறீர்களா? புறந்தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? மனுஷரெல்லாம் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டு அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரையே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு அடைக்கலம். அவரே உங்களுக்கு அடைக்கலம். அவரே உங்களுக்கு கேடகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நாளின் கண்ணீரை கண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார். ஆகாரின் அழுக்குரல் கேட்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? அந்நாளின் கண்ணீரை கண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார். ஆகாரின் அழுக்குரல் கேட்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமேன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அன்னாளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர், ஆகாருடைய அழுகையை பார்த்தவர், கவலையை கண்டவர், அங்கலாய்ப்பை கேட்டவர் இன்று உங்கள் அருகில் நிற்கிறார். தொடர்ந்து உங்களிடத்திலே தேவன் தம்முடைய கிரியைகளை நடப்பிப்பாராக. ஆமேன் ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரம். சகோதரிகளாக நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்தில் வர உதவி செய்தீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எப்படிப்பட்ட கண்ணீர் சிந்த வேண்டும்? எப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் வாழ வேண்டும்? எங்கள் கவலைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நீர் எதை எங்களிடத்தில் அங்கீகரிக்கிறீர், எதிர்பார்க்கிறீர் என்றெல்லாம் சற்று தியானிக்க நீர் உதவி செய்தீர் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உமக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்னாளை போல வேதனையாக இருக்கிற, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ சாமுவேலை கொடுத்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக அப்பா. ஏசாவை போல சீர்கட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் இன்று தங்களை உணர்ந்து தங்களை அர்ப்பணித்த உடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய உயர்வை, ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களுக்காய் வைத்திருக்கிற மேன்மையை நீர் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. மனம் திரும்பி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி உடைய பிள்ளைகளுக்கு கிருபையா இறங்கும் அப்பா. உங்க கல்வாரி இரத்தத்தினால உண்டாகிற அந்த நன்மை அவர்களுக்கு உண்டாவதாக அப்பா. மார்த்தாளை போல சின்ன சின்ன காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி வருத்தம், கோபம், எரிச்சல், மனவேதனை என்று துவண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உணர்வை கொடுத்து அவர்கள் உமக்குள்ளாய் எழும்பும்படி செய்யும் ஆண்டவரே. அப்படியே ஆகாரை போல தள்ளப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக, தகப்பனை தூக்கி எறியப்பட்டவர்களாக இருக்கிற சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாளிலுடைய அற்புதத்தை செய்யும் அப்பா. அவர்களுடைய கவலையை, அங்கலாய்ப்பை பார்த்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை
செய்து அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த விசுவாசத்தினால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நிரப்பும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவார்களாக அன்பின் கரங்களிலே தருகிறோம் தொடர்ந்து கர்த்தரங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக ஆமேன்